எங்கேயாவது ஒரு ஸ்மார்ட் ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது எப்ப கிடைக்கும்? வேலையை நாலு பேர் பண்ணாங்கன்னா ஒரு ஆப்ல பண்ண நாலு பேர் அந்த வேலையை பார்த்துக்கலாம், நேரத்தில் அவ்வளோ பேரும் பார்த்துக்கலாம். இந்த மாதிரிலாம் நிறைய சிஸ்டம் இருக்கு, அந்த சிஸ்டத்துக்கு வாங்க. கதையில முன்னாடி போயிட்டீங்க. ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாமா? ஒரு ட்ரெயின் இருக்குல்ல, ஒரு ட்ரெயின் ஃபுல் ட்ரெயினை வந்துட்டு ஒரு மனுஷன் வாழ்நாள் ஃபுல்லாக சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ட்ரெயினை வந்து வாழ்நாள் ஃபுல்லாக ஒரு மனுஷன் சாப்பிட்றலாம். எப்படி? பவுடராக பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக காலையில் ஒவ்வொரு ஸ்பூனாக நீங்கள் பவுடராக பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அவன் சாகுற வரைக்கும் உள்ள அவ்வளோ வருஷத்தில் ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டான்னா அந்த ட்ரெயினே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஸ்மார்ட்டாக இருக்குன்னா மொத்தம் எவ்வளோ எவ்வளோ பார்க்கணுமோ அதை எடுத்துகிட்டு ஸ்மால் 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 சின்ன 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 வேலைகள் அதில் என்னெல்லாம் பண்ணணுமோ அதை பண்ணிடணும். இப்போ புக்கு எழுதணும் அப்படின்னா புக்கு கூட பேர் டைட்டில் ரெடி பண்ணணும், அப்புறம் ஒவ்வொரு நாளும் அந்த கான்டென்ட் ரெடி பண்ணணும். எவ்வளோ விஷயங்கள் அதில் புக்கில் கொடுப்பீங்க? என்றைக்கு நீங்கள் வந்து பொதுவாக நான் புக்ஸ் எழுதுறது வந்து வாய்ஸில் தான் நான் எழுதுவேன். ஏன்னா வாய்ஸில் வந்து நம்ம சிந்தனைலாம் எழுதி வைக்கலாம், அதுக்கப்புறம் அதை ரைட்டிங்கில் எழுதணும், அதுக்கப்புறம் அது பண்ணணும், அப்படி ஒன்று ஒன்று வரும். ஸோ அந்த வாய்ஸில் எப்படி நீங்கள் எழுதுறீங்க, அதுக்கப்புறம் என்றைக்கு நீங்கள் வந்து ரைட்டிங்கில் போவீங்க, அப்புறம் என்றைக்கு வந்து நீங்கள் அதை வந்து ப்ரூஃப்க்கு கொடுப்பீங்க, என்றைக்கு உங்கள் புக்கு பேர் பிரிண்ட் ஆகும், என்றைக்கு அது பிரிண்ட் ஆகும், ஹார்டு பிரிண்ட் ஆகும், என்றைக்கு எங்கே பப்ளிஷ் பண்ணுவீங்க, அப்படியே அந்த டேட் வைஸாக அப்படி இப்படி இருக்குங்க. எல்லா வேலையும் இருக்கட்டும், சின்ன சின்ன வேலை. இன்றைக்கி 10 பேரை பார்க்கணுன்னா காலையிலக்குள்ளே 3 பேரை பார்த்துருக்கணும், மதியானத்துக்குள்ளே 6 பேரை பார்த்துருக்கணும், சாயங்காலத்தில் 9:30 பார்த்துருக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு, அந்தந்த கணக்கில் பண்ணி முடிச்சிடணும். ஸோ ஒரு ட்ரெயினே ஒரு மனுஷன் சாப்பிடலான்னா அப்போ எப்படி பண்ணலாம்? சின்ன சின்னதாக ஜங்க் ஜங்க் ஜங்காக ஜங்க்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பண்ணிடணும். ஸோ இது ஒரு வகை. ஸ்மார்ட்டாக இருக்குன்னா இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள், ஸ்மார்ட்டாக இருக்கலாம். ரெண்டாவது பாயிண்ட், பிரேக் எடுக்கணும். உடல எப்போவுமே ஒரு பிரேக் எடுக்கணும். நான் உடனே டக்குன்னு ஒரு வாக்கிங் போவேன், உடனே நடந்து போவேன், உடனே ஒரு பிரேக். ஒவ்வொரு வேலை முடிஞ்சோடனே ஒரு பிரேக் எடுக்கணும். இந்த பிரேக் வந்து உங்களுக்கு ஏதாவது முக்கியமான வேலையை மறந்துருப்பா விட்டுருப்பீங்க, திடீர்னு ஒரு சிந்தனை வரும். இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா நீங்கள் பிரேக் எடுத்தால் வரும். வேலையில் எப்போவுமே ஒரு 5-5 நிமிஷம் பிரேக் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த பிரேக் எடுக்கிறது வந்து உங்கள் வாழ்க்கையை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும். ஸோ பிரேக் எடுங்க எப்போவுமே, ஒவ்வொரு வேலையிலும். உட்காந்தா விடிய விடிய உட்காந்து வேலை செய்யாதீங்க. ஏதாவது வேலை விட்டு போயிருக்கோம், புது ஐடியா வரும், நம்ம மைண்டுக்கு சம்மந்தப்பட்டாத இல்லாத விஷயங்கள் வரும், பிரேக் எடுங்க. மூணாவது, பிரேக் எடுக்கிறதுக்கு எடுங்க. ரெண்டாவது, நிறைய வெளியே வாக்கிங் போங்க, வெளியே ட்ராவல் பண்ணுங்கள், புது புது இடங்களை பாருங்கள், புது புது இடத்து ஏரியாவுக்கு போங்க. இப்படி வெரைட்டியாக நீங்கள் போக 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 உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வரும். உங்களோட வேலைகள் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் மாடு மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு ஸ்மார்ட் ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது எப்போ கிடைக்கும்? நீங்கள் வெளியே போகும்போது கிடைக்கும். வீட்டில் இருந்தீங்கன்னா அந்த விஷயம் நடக்காது. ஸோ நீங்கள் பிரேக் எடுத்தால் இந்த விஷயங்கள் உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும். பிரேக்கு அது வெளியே போய் எடுக்கணும், கார்டனு இந்த மாதிரி ஐடியா எங்கேயாவது போய் உங்களுக்கு பிரேக் எடுத்தீங்கன்னா புது புது ஸ்மார்ட்டாக வேலை பண்ணலாம். அடுத்தது, ஃபோனில் வந்து எவ்வளோ ரிமைண்டர் வைக்க முடியுமோ ரிமைண்டரு, ஆப்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணுங்கள். ஆப் யூஸ் பண்ணுங்கள், ரிமைண்டர் யூஸ் பண்ணுங்கள். ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஸ் வந்துட்டு, இப்போ ஒரு வேலையை நாலு பேர் பண்ணுறாங்கன்னா ஒரு ஆப்பில் பண்ணால் நாலு பேர் அந்த வேலையை பார்த்துக்கலாம், எந்தெந்த வேலைகள் எவ்வளோ நடந்திருக்குன்னு அதை அப்லோட் பண்ணலாம், ஒரே நேரத்தில் அவ்வளோ வரும் பார்த்துக்கலாம். இந்த மாதிரிலாம் நிறைய சிஸ்டம் இருக்குது, அந்த சிஸ்டத்துக்கு வாங்க, அந்த விஷயங்கள்லாம் படிங்க. அஞ்சாவது, தூங்குங்க. ரொம்ப டயர்டாக இருக்கா உடம்புது சொல்லுது, நீ தூங்கு தூங்கு ரொம்ப டயர்டாக இருக்கு கண்ணாக இருக்குன்னா அப்படியே தூங்கி போட்டு ஒரு 10 நிமிஷம் தூங்குங்க. ஒரு 10 நிமிஷம் தூங்கிட்டு இருந்தீங்க உங்களுக்கு பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நான் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தூங்குது சொல்லலை, பகல்லையும் சரி எப்போனும் சரி டைம் கிடைக்கும் நேரம் தூங்க. நான் ஆஃபீஸில் இருக்கும்போது கூட போய் தூங்குவேன், கீழே பிரேக் போகிறேன்னு சொல்லிட்டு நேராக கார் பார்க்கிங்கில் போயிடுவேன், அங்கே போய்ட்டு உட்காந்து ஒரு 10-15 நிமிஷம் நல்லா தூங்கிட்டு வெளியே வரும்போது கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கும். உடனே போய் தண்ணியை வெளியே வச்சுட்டு நல்லா கழுவிட்டு அப்படி வருவேன். ஏன்னா அந்த பிரேக் எடுத்ததுக்கப்புறம் நான் மத்தியானம் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு பிரேக் எடுத்து தூங்கிட்டு ஆஃபீஸ் டயத்தில் எல்லோரும் தேடிட்டு இருப்பாங்க, இங்கே வெளியே எங்கேயாவது பிறப்பம் பிள்ளைக்கு அப்படின்னாச்சா, கீழே போய்ட்டு தூங்கிட்டு இருப்பேன்.
அப்புறம் வந்து மூஞ்சி கிளிட்டு ஆஃபீஸில் வந்து வேலை பார்க்கும்போது செமையை வேலை பார்ப்பேன். 5:30 எல்லாரும் அப்படியே இருப்பான், நான் 5:30 தான் ஃப்ரெஷ்ஷாக இருப்பேன். எல்லோரும் 6 மணிக்கு வீட்டுக்கு போவான், நான் அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக வந்து வேலை பார்ப்பேன். ஏன்னா ஒரு எனர்ஜி கிடைக்கும். ஸோ ஸ்னாப் எடுங்க. ஸோ நான் சொன்ன 5 விஷயம் யூஸ் பண்ணுங்கள் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணணும்னா. இந்த 5 விஷயம் உங்களை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக வரும். ஸோ மாடு மாதிரி வேலை பண்ணாதீங்க, ஸ்மார்ட்டாக வேலை பண்ணுங்கள்.